மார்ச் மாதம் 16 முதல் 22 தேதி வரை மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிகளுக்கான இந்த வார ராசி பலன்களை விரிவாக பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த வாரம் பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் பிறக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீர்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வாரப்பிற்பகுதியில் சிலருக்கு தாய்வழி உறவினர்கள் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள். பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்தி கிடைக்கும். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். மகளுக்கு நல்ல இடத்தில் வரன் அமையும். ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும். வாரத்தின் பிற்பகுதியில் உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைப்பிடியுங்கள். குடும்ப விஷயங்களில் அவர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அவருடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைப்பிடிக்கவும். அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடியுங்கள். சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. வாரத்தின் பிற்பகுதியில் ஓரளவு அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் வாரத்தின் முற்பகுதி ஆதாயம் தருவதாக இருக்கும். பிற்பகுதியில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் குறைவாகவே கிடைக்கும். மறைமுக எதிரிகளால் பிரச்சினைகள் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். பங்குதாரர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. கலைத்துறையைச் சேர்ந்த அன்பர்களுக்கு எதிர்பார்த்தபடியே புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பாராட்டுகளும் பரிசுகளும் பெரும் வாய்ப்பு ஏற்படும். பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு கௌரவிக்கப்படுவீர்கள். மாணவர் மாணவியருக்கு வாரத்தின் பிற்பகுதியில் படிப்பில் ஆர்வம் குறையக்கூடும். பாடங்களில் கூடுதல் கவனம் செலுத்தி படிப்பது நல்லது. அப்போதுதான் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற்ற ஆசிரியர்களின் பாராட்டுகளை பெற முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாகவே இருக்கும். உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே காணப்படும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவார்கள். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைக்க வாய்ப்புள்ளது. ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரம் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். பணவரவு கணிசமாக உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். வீடு மனை வாங்கும் முயற்சியில் தற்போது ஈடுபட வேண்டாம். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும். அவர்களால் மறைமுக ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்க உள்ளது. முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் எடுப்பீர்கள். உங்கள் முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாக இருப்பார்கள். ஆனால் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவோ வாங்கவோ வேண்டாம். வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருங்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் மேம்பட உள்ளது. அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுகிறது. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் ஒத்துழைப்பு தருவார்கள். உங்கள் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாக கிடைக்க உள்ளது. வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த வாரம் ஈடுபடலாம். கலைத்துறையைச் சேர்ந்த அன்பர்களுக்கு எதிர்பார்த்தபடியே வாய்ப்புகள் கிடைத்தாலும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படும். வாரத்தின் பிற்பகுதியில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மாணவ மாணவியருக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள். ஆசிரியர்களின் பாராட்டுகள் மனதுக்கு மகிழ்ச்சி தரும்.
போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வாரத்தின் பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும். காரியங்கள் அனுகூலமாக முடியும். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும். வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பெண்களால் நன்மை உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உறவினர்களால் நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட உள்ளது. குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். பெண்களால் நன்மை உண்டாகும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். பூர்வீக சொத்து பிரச்சினையில் பொறுமையை கடைபிடியுங்கள். சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடிவரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். குடும்பத்துடன் கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள். உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சக ஊழியர்களிடையே உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும். சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள். பங்குதாரர்களிடம் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்யவோ கண்டிப்பாக தவிர்க்கவும். கலைத்துறையைச் சேர்ந்த அன்பர்களுக்கு புது புது வாய்ப்புகள் தேடி வரும். ஆனால் வாரப்பிற்பகுதியில் சக கலைஞர்களால் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருங்கள். வதந்திகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது. மாணவ மாணவியருக்கு வாரப்பிற்பகுதியில் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களின் பாராட்டுகளை பெறுவீர்கள். போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு பரிசும் பாராட்டும் பெறுவீர்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இது இருக்கும். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்களுக்கும் உங்களுக்கும் உதவியாக இருப்பார்கள். உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, இந்த வாரம் பொருளாதார வசதி திருப்தி தருவதாக இருக்கும். எதிரிகள் பணிந்து போவார்கள். ஆடை ஆபரணங்கள் சேரும் வாய்ப்பு உண்டாகும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. வசதி வாய்ப்புகளுக்கு குறைவு இருக்காது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாரப்பிற்பகுதியில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவப்பெயர் விலகும். குடும்பத்தில் மனைவி மற்றும் மகளின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது. பிள்ளைகளால் தர்மசங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறிக்கு பிறகு முடியும். அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள். பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் என்றாலும் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். வார முற்பகுதியில் சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். வார பிற்பகுதியில் தாய்மாமன் வகை உறவுகளால் சில தர்மசங்கடமான சூழ்நிலையை எதிர்கொள்ள நேரிடும். சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். அலுவலகத்தில் பணிசுமை அதிகரிக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும். சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பு கிடைக்காது. மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது எதிர்காலத்திற்கு நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு லாபம் கிடைக்கும். பற்று வரவு சுமூகமாக நடைபெறும். மறைமுக போட்டிகளை முறியடிப்பீர்கள். சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது. கலைத்துறையைச் சேர்ந்த அன்பர்களுக்கு கடினமாக முயற்சி செய்தால் மட்டும்
மட்டுமே வாய்ப்புகள் கிடைக்கும். அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுவீர்கள். படப்பிடிப்பு தொடர்பாக வெளிமாநில வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள நேரிடலாம். மாணவ மாணவியருக்கு கஷ்டப்பட்டு படித்தால் மட்டுமே தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். நண்பர்களுடன் பழகுவதில் மிகவும் கவனம் தேவை. சந்தேகங்களை அவ்வப்போது ஆசிரியர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமம் தரும் மாதமாக இருக்கும். ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது. அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்களே, பொறுமையுடன் இருக்க வேண்டிய வாரம். அரசாங்க காரியங்கள் இழுபறியாக முடியும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடியுங்கள். வார முற்பகுதியில் சகோதரர்களால் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் சில சங்கடங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். சிலருக்கு வெளி மாநிலத்தில் உள்ள கோவில்களை தரிசிக்கும் வாய்ப்பும் உண்டாகும். திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும். சிலர் கடன் வாங்கவும் நேரிடும். வார முற்பகுதியில் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். வார பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். வாகனத்தில் செல்லும் போதும் கவனமாக இருக்கவும். இரவு நேர பயணங்களை தவிர்த்து விடவும். பூர்வீக சொத்து பிரச்சினையை சற்று பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியம். சிலருக்கு ஷேர் மூலம் பணம் வரும் வாய்ப்பு உள்ளது. உத்தியோகத்தில் விலை சுமை அதிகரிக்கும் என்றாலும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக செய்து அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். எதிர்பார்த்ததை விடவும் பணவரவு கூடுதலாக கிடைக்கும். ஆனால் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படக்கூடும். கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு மாதம் முற்பகுதியில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டாலும் வார பிற்பகுதியில் வாய்ப்புகள் கிடைப்பதில் சிரமம் இருக்காது. மாணவ மாணவியருக்கு வார பிற்பகுதியில் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, இந்த வாரம் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது. புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். ஆனாலும் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகள் வகையில் பெருமை சேரும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவிகளும் உண்டு. ஆனால் வார கடைசியில் அவர்களில் சிலரால் பிரச்சனைகளும் ஏற்படலாம் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். சுப காரிய பேச்சுவார்த்தை அனுகூலமாக முடியும். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். கூடுமானவரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். அவர் கோபத்தில் எதுவும் கூறினாலும் மௌனமாக இருப்பது பிற்காலத்திற்கு நல்லது. தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். போட்டிகள் அதிகரிக்கும். சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும். வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். புதிய முயற்சிகளை இந்த வாரத்தில் மேற்கொள்ள வேண்டாம். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் தாமதமாக முடியும். கலைத்துறையைச் சேர்ந்த அன்பர்கள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை கவனமாக பயன்படுத்தி
மாற்றிக்கொள்வது அவசியம். மாணவ மாணவியர் வார பிற்பகுதியில் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. வார பிற்பகுதியில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு உற்சாகம் தரும். பெண்கள் அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த வாரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாக இருப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமணம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வார பிற்பகுதியில் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் உள்ளதால் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் உண்டு. வாரத்தின் பிற்பகுதியில் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடும். ஆனாலும் சமாளித்து விடுவீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். சிலருக்கு வெளியூர், வெளி மாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும். குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை பெறுவீர்கள். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். பூர்வீக சொத்து பிரச்சினை சுமூகமாக முடியும். சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது. தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும். பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, சலுகைகள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சினைகள் நீங்கும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த வாரத்தில் ஈடுபடலாம். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு புது புது வாய்ப்புகள் கதவை தட்டும். மாணவ மாணவியருக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் பாராட்டுகள் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தோழியர்கள் வட்டாரத்தில் உங்கள் செயல்பாடுகள் பாராட்டப்படும். கணவரின் அன்பும் ஆதரவும் மனதுக்கு மகிழ்ச்சி தரும். பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். சுய தொழிலில் ஈடுபட்டிருக்கும் பெண்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்த எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக முடியும். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வாரம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழும். நண்பர்களும் அனுகூலமாக இருப்பார்கள். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் நாட்டமும் தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். பணப்புழக்கம் கணிசமாக உயரும். குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். சிலருக்கு புதிய வீடு, வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு. வார பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களால் நன்மைகள் நடக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கும். ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் உடல்நலனின் கவனம் தேவைப்படுகிறது. வாகனத்தில் சிறு சிறு பழுதுகள் ஏற்படக்கூடும். தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். அலுவலகத்தில் அதிக பணிச்சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது எதிர்காலத்திற்கு நல்லது. சிலருக்கு திடீர் இடமாற்றம், பணிமாற்றமும் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும். உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே காணப்படும்.
கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும். சக கலைஞர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. மூத்த கலைஞர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். மாணவ மாணவியருக்கு பாடங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும். வாழ்க்கை துணையின் அன்பு அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும். சிலருக்கு வெளியூர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகளும் உண்டாகும். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரம் பணவரவு கணிசமாக உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். உறவினர்களால் உதவியும் உறவினர்களால் உதவி கிடைக்கும். அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபத்திரவமும் ஏற்படலாம். உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் மத்தியில் உங்கள் கௌரவம் உயரும். தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது நல்லது. அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும். உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தான் கிடைக்கும். வார முற்பகுதியில் வீண் விரயம் ஏற்பட சாத்தியம் உள்ளது. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வார முற்பகுதியில் எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வாரத்தின் பிற்பகுதியில் சக கலைஞர்களால் மறைமுக தொல்லைகள் ஏற்பட்டு நீங்கும். மாணவ மாணவியருக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற சற்று கஷ்டப்பட்டு படித்தால்தான் முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பல வகைகளிலும் முன்னேற்றம் தரும் மாதமாக இருக்கும். புகுந்து வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும். கணவரின் பாராட்டுகள் கிடைக்கும். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, இந்த வாரம் மகிழ்ச்சியும் பல வகைகளிலும் வளர்ச்சியும் தரும் வாரமாக அமையும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையும். எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள். உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டு. இதுவரை இருந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் ஏற்படும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்புமுனை வாரமாக இந்த வாரம் அமையும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும். அரசாங்க வகையில் அனுகூலமாக அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். வார இறுதியில் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படக்கூடும்.
கவனம் தேவை. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளும் தாராளமான பணவரமும் கிடைக்கும். மாணவ மாணவியர் மனத்தெளிவு பெற்று ஓரளவு படிப்பில் கவனம் செலுத்த முயற்சி செய்வீர்கள். ஆசிரியர்களின் ஆலோசனைகள் பயன் தருவதாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் வாரம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் உண்டு. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பல வகைகளிலும் அனுகூலமாக வாரம் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு பல வகைகளிலும் அனுகூலமான வாரம் இது. கும்பராசி அன்பர்களே, இந்த வாரம் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். அரசாங்க விவகாரங்கள் சற்று இழுப்பறைக்கு பின்னர் முடியும். தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். வாழ்க்கை துணை மூலம் எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டு. பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள். மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். ஆனால் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம். தாயுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடியுங்கள். தாயை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கக்கூடும். கூடுமானவரை குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிக்கவும். எந்த ஒரு செயலையும் எந்த தடையும் இல்லாமல் வெற்றிகரமாக முடிக்க முடியும். அலுவலகத்தில் பணிசுமை அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையும் சற்று கஷ்டப்பட்டுதான் முடிக்க வேண்டி இருக்கும். தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். சக ஊழியர்களால் ஓரளவு உதவி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும். ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவி கிடைக்கும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு பெரிய நிறுவனங்களில் இருந்து அழைப்பு வரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மாணவ மாணவியருக்கு படிப்பில் இருந்த தேக்க நிலை மாறும். பாடங்களை ஆர்வத்துடன் கவனிப்பீர்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாகவே இருக்கும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது. அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. மீனராசி அன்பர்களே, அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும். பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டு. சிலருக்கு எதிர்பார்த்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்படும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையுடன் இருப்பது நல்லது. அரசாங்க காரியங்கள் இழுபறியாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பொன்பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும். சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும். வீடு மனை வாங்கும் முயற்சி அனுகூலமாக முடியும். ஆனால் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கூடுமானவரை பொறுமையை கடைபிடியுங்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும். அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். ஆனாலும் பணிசுமை அதிகரிக்கவே செய்யும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பார்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இந்த வாரம் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயரும். ஆனால் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம். ஷேர் மூலம் ஆதாயம் வரும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு தடைப்பட்ட வாய்ப்புகள் கைகூடி வரும். வருமானமும் அதிகரிக்கும். பாராட்டுகளும் குவியும். மாணவ மாணவியர் படிப்பில் கூடுதல் கவனம் எடுத்து படிக்க வேண்டியது அவசியம். பொழுதுபோக்குகளை குறைத்து கொள்வது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு
குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் இருக்கவே செய்யும். பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை கூடுதலாக இருக்கும். ஆப் வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் அது லிங்க் இருக்குது, நீங்கள் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இமிடியேட் அப்டேட்ஸ், தினசரி என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ப்ளஸ் வந்து தினசரி ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, முக்கிய நிகழ்வுகளுடைய பெயர்ச்சிகள், இது அனைத்துமே உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நேயர்கள் அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம். 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் உரிய பரிகார ஸ்தலங்களை பற்றி காணலாம். நீங்கள் பிறந்த நட்சத்திரம், ராசியை பொறுத்து வாழ்வில் ஒரு முறையாவது இந்த கோவில்கள் சென்று வந்தால் உங்களின் வாழ்வில் சகல வளமும் உண்டாகும். நீங்கள் திரும்ப திரும்ப இந்த ஆலயங்கள் சென்று வர உங்களின் நீண்ட நாள் தீராத பிரச்சனைகள், வியாதிகள், திருமண தடை, குழந்தை பேரின்மை, குடும்ப ஒற்றுமை மற்றும் உங்களின் நியாயமான அனைத்து கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேறும். வாழ்வில் மன நிம்மதியும் மலர்ச்சியும் ஏற்படுவது உறுதி. இவை அனைத்தும் நட்சத்திரங்களுக்குரிய பரிகார ஸ்தலங்களாகும். ஆத்ம சுக்தியுடன் பயபக்தியுடன் சென்று வழிபட்டு வாருங்கள். மங்களம் உண்டாகட்டும். முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷராசி. மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலுக்கு செல்ல வேண்டும். மேஷராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாலங்காடு மகாகாளி அம்மன் கோவில். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருநாகை ஆதிசேஷன் கோவில் சென்று வர சிறப்புகள் உண்டாகும். ரிஷப ராசி நேயர்களில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருநாகை ஆதிசேஷன் கோவில் செல்ல வேண்டும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாகநாத சுவாமி திருநாகேஸ்வரம் கோவிலுக்கு செல்ல வேண்டும். மிருக சிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துர்காதேவி கோவில் கதிரமங்கலம். மிதுன ராசி நேர்களில் மிருக சிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துர்காதேவி கதிராமங்கலம் கோவிலுக்கு செல்ல வேண்டும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனீஸ்வரர் திருக்கொன்னிக்காடு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆலங்குடி குரு பகவான் கோவிலில் சென்று தரிசனம் செய்ய வேண்டும். அடுத்ததாக கடகராசி. கடகராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆலங்குடி குரு பகவான் தரிசனம் செய்ய வேண்டும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனீஸ்வரர் குச்சனூர் தேனி மாவட்டத்தில் உள்ள கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனீஸ்வரர் திருப்பரங்குன்றம். சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிதம்பரத்தில் உள்ள தில்லை காளியம்மன் கோவிலில் சென்று தரிசனம் செய்ய வேண்டும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணஞ்சேரி ராகு பகவான் ஆலயம் செல்ல வேண்டும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூவனூர் வாஞ்சியம்மன் கோவில் சென்று வழிபட வேண்டும். கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூவனூர் வாஞ்சியம்மன் கோவில் செல்ல வேண்டும். ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாரூரில் உள்ள ராஜதுர்கை கோவிலுக்கு செல்ல வேண்டும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாரூர் ராஜதுர்கை கோவில் செல்ல வேண்டும். துலாம் ராசி நேயர்களே, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாரூர் ராஜதுர்கை கோவில் செல்ல வேண்டும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி அன்பர்கள் திருவானைக்காவில் சனீஸ்வரர் கோவில் செல்ல வேண்டும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சோழவந்தான் சனீஸ்வரர் கோவில் செல்ல வேண்டும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சோழவந்தான் சனீஸ்வரர் ஆலயம் செல்ல வேண்டும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள்
திருவிடை மருதூர் மூகாம்பிகையை சென்று தரிசனம் செய்ய வாழ்வில் அனைத்து நலன்களும் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பல்லடம் அங்காள பரமேஸ்வரி அம்மனை தரிசனம் செய்ய வாழ்வில் அனைத்து மங்களங்கள் உண்டாகும். தனுசு ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தென்முக கடவுள் துர்காதேவி தர்மபுரம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருநாவலூர் தென்முக கடவுள். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருநாவலூர் தென்முக கடவுளை சென்று தரிசனம் செய்ய உங்களின் நீண்ட நாள் தீராத பிரச்சனைகள் யாவும் விலகும். மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தென்முக கடவுள் துர்காதேவி அம்மன் தர்மபுரம் கோவில் சென்று வழிபட உங்களின் கோரிக்கைகள் யாவும் நிறைவேறும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராஜகாளியம்மன் தேதுப்பட்டி அருகிலுள்ள கோவிலில் சென்று வழிபட வேண்டும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி பகவான் சனி நாகராஜா கொடுமுடி கரூர் இந்த ஆலயத்தில் சென்று வழிபட உங்களின் வாழ்வில் மன நிம்மதியும் மலர்ச்சியும் ஏற்படும். கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி நாகராஜா கொடுமுடி கரூர் ஆலயம் சென்று வழிபட வேண்டும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி நாகராஜா திருச்செங்கோடு கோவில் சென்று வழிபட வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆதிசேஷன் சித்திரகுப்தர் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள கோவில் சென்று வழிபட உங்களின் தீராத பிரச்சனைகள் வியாதிகள் யாவும் தீரும். மீனராசி நேயர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆதிசேஷன் மற்றும் சித்திரகுப்தர் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள கோவிலில் சென்று தரிசனம் செய்ய வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி தட்சிணாமூர்த்தி திருவையாறு சென்று வழிபட வேண்டும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனீஸ்வரர் ஓமாம்புலியூர் இவ்வாலயங்களுக்கு சென்று அனைத்து ராசி நேயர்களும் வழிபட உங்களின் வாழ்வில் மன நிம்மதியும் மலர்ச்சியும் ஏற்படும்.
Music.